இந்தியா கனடா இணையான உறவில் பெரும் விரிசலை உருவாக்கிவிட்டது காலிஸ்தான் பயங்கரவாதி நிஜார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். யார் இந்த காலிஸ்தான் பயங்கரவாதி நிஜார்? காலிஸ்தான் என்பது என்ன? இந்தியாவில் சீக்கியர்கள் அதிகம் வாழும் பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களின் பகுதிகளை ஒருங்கிணைத்து தனி நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்பது 40 ஆண்டுகளுக்கு முந்தைய கோரிக்கை. இந்த தனி நாட்டின் பெயர்தான் காலிஸ்தான். 1970களின் இறுதியில் காலிஸ்தான் விடுதலைக்காக பிந்தரன் வாடே தலைமையில் ஆயுத போராட்டம் தொடங்கியது. இந்திய அரசுக்கு எதிரான ஆயுத போராட்டத்தை பிந்தரன் வாடே தலைமையிலான காலிஸ்தான் தீவிரவாதிகள் முன்னெடுத்தனர். காலிஸ்தான் தீவிரவாதிகள் எப்படி திடீரென உருவாக்கப்பட்டனர் என்பதில் பல்வேறு கருத்துகள் நிலவின. ஆனால் இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் அன்றைய மத்திய அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக உருவெடுத்தனர். பிந்தரன் வாடே தலைமையிலான இந்த குழு பல்வேறு தாக்குதல்களை இடைவிடாமல் நடத்தி வந்தது. இதனால் காலிஸ்தான் தீவிரவாதத்தை அழிக்க வேண்டிய நெருக்கடிக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் தள்ளப்பட்டார். பிந்தரன் வாடே தலைமையிலான தீவிரவாதிகள் பஞ்சாப் அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்குள் நுழைந்து அதனையே தங்களது இராணுவ தளமாக பயன்படுத்தி வந்தனர். இதனால் சீக்கியர்களின் புனித தளத்துக்குள் இராணுவ நடவடிக்கை மேற்கொள்வதை இராணுவம் தவிர்த்து வந்தது. ஒரு கட்டத்தில் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற பெயரில் இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள 1984 பிரதமர் இந்திரா காந்தி உத்தரவிட்டார். பல நாட்கள் நீடித்தது இராணுவம் பிந்தரன் வாடே காலிஸ்தான் தீவிரவாதிகள் இடையேயான பொற்கோவில் யுத்தம். இறுதியில் பொற்கோயில் முழுவதும் பிந்தரன் வாடே உள்ளிட்ட பல 100 தீவிரவாதிகளின் உடல்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தன. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் வெற்றியாக முடிவடைந்தது. காலிஸ்தான் தீவிரவாத இயக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோவிலுக்குள் நடவடிக்கை, பிந்தரன் வாடே உள்ளிட்ட காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அழிப்பு ஆகியவற்றால் சீக்கியர்கள் கொந்தளித்து போயினர். இதன் விளைவாக அடுத்த சில மாதங்களிலேயே பிரதமர் இந்திரா காந்தியை அவரது சீக்கியர் பாதுகாவலர்களே சுட்டு படுகொலை செய்த சம்பவம் உலகை அதிரவைத்தது. இந்திரா காந்தி படுகொலையை தொடர்ந்து டெல்லி மற்றும் வட இந்தியாவில் 1000கணக்கான சீக்கியர்கள் தேடி தேடி படுகொலை செய்யப்பட்டனர். சீக்கியர்கள் வெளியிடங்கள் நடமாடவே முடியாத சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அன்றைய காங்கிரஸ் தலைவர்களால் நடத்தப்பட்ட சீக்கியர்கள் இனப்படுகொலை என்றே இன்றளவும் அழைக்கப்படுகிறது. இது தொடர்பான வழக்குகள் இன்றும் நடைபெற்று வருகின்றன. காலிஸ்தான் தீவிரவாதிகளின் உச்சகட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் 1985 நடத்தப்பட்டது. கனடாவில் இருந்து டெல்லி நோக்கி ஏர் இந்தியாவின் கனிஷ்கா விமானம் அட்லாண்டிக் கடல் மீது பறந்த நிலையில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் வெடிகுண்டு வைத்து தகர்த்தனர். இதில் 329 பேர் பலியாகினர். அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு முந்தைய மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் இதுதான். இந்தியாவின் காலிஸ்தான் விடுதலை குறித்து பேச முடியாத நிலையில் 1000கணக்கான சீக்கியர்கள் நாட்டை விட்டு கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு அரசியல் அதிகாரிகளாக சென்று தஞ்சமடைந்தனர். அப்படி தஞ்சமடைந்த சீக்கியர்கள் அங்கே சென்று காலிஸ்தான் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என நிழல் அரசாங்கம் பல்வேறு அமைப்புகளை உருவாக்கின. இந்தியாவுக்குள் காலிஸ்தான் தீவிரவாதத்தை பல்வேறு வழிகளில் தலையெடுக்க வைக்க சதித்திட்டம் தீட்டி செயல்பட்டனர். இத்தகைய தீவிரவாத அமைப்புகளின் ஒன்றுதான் காலிஸ்தான் புலிப்படை. இதன் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார். கடந்த சில மாதங்களாக காலிஸ்தான் தீவிரவாதிகள் கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் அடுத்தடுத்த நாடுகளில் போட தள்ளப்பட்டுள்ளனர். இந்த பட்டியலில் நிஜாரும் ஒருவர். நிஜார் படுகொலை கனடாவாழ் சீக்கியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காலிஸ்தான் தலைவரை இந்திய அரசு கொன்றதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியுள்ளார். காலிஸ்தான் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜாரை இந்திய அரசு கொன்றது என்று ட்ரூடோ குற்றச்சாட்டு வைத்துள்ளதால் 2 நாட்டு உறவு முடியும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. இந்தியாவில் தேடப்பட்டு வந்த நிஜார் ஜூன் 18 அன்று கனடாவின் சரேயில் உள்ள குருத்ராவிக்கு வெளியே வாகன நிறுத்துமிடத்தில் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். 1990களின் பிற்பகுதியில் கனடாவுக்கு சென்ற நிஜார் 2020 இந்தியாவால் தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டார். காலிஸ்தான் விடுதலைக்காக போராடிய இவர் இந்தியாவில் தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டார். மத்திய அரசின்
உள்துறை அமைச்சகத்தின் கூற்றும்படி தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான கேடிஎஃப் எனப்படும் காலிஸ்தான் புலிகள் படைக்கு ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சி அளிப்பதில் நிஜார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். இந்தியாவில் இந்த அமைப்பு தீவிரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. பல ஆண்டுகளாக நிஜாரின் பயங்கரவாத நடவடிக்கைகள் குறித்து இந்தியா தனது கவலைகளை பலமுறை கனடாவிடம் தெரிவித்தது. 2018 முன்னாள் பஞ்சாப் முதல்வர் கேப்டன் அமர்ந்தீப் சிங் ஜஸ்டின் ட்ரூடோவிடம் தேடப்படும் நபர்களின் பட்டியல் அளித்தார். அதில் நிஜாரின் பெயரும் இருந்தது. ஆனால் தொடர்ந்து கனடா அரசு நிஜாருக்கு ஆதரவாக இருந்தது. பின்னர் 2022 பஞ்சாப் மாநிலத்தில் பயங்கரவாதத்தை பரப்புவது தொடர்பான வழக்குகளில் தேடப்படும் நிஜாரை நாடு கடத்துமாறு பஞ்சாப் காவல்துறை கோரியது. ஆனால் இதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. 2007 பஞ்சாபின் லூதியானா நகரில் 6 பேர் கொல்லப்பட்ட மற்றும் 42 பேர் காயமடைந்த குண்டுவெடிப்பு உட்பட பல வழக்குகளில் நிஜார் தேடப்பட்டு வந்தார். இந்த நிலையில்தான் இந்தியாவில் தேடப்பட்டு வந்த நிஜார் கடந்த ஜூன் 18 கனடாவின் சர்ரேயில் உள்ள குருத்ராவிக்கு வெளியே வாகன நிறுத்துமிடத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில்தான் காலிஸ்தான் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜாரை இந்திய அரசு கொன்றதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியுள்ளார். கனடா பிரதமர் ட்ரூடோ இந்த கொலையை இந்தியர்கள் நடத்தி இருக்கலாம், கொலைக்கு பின் அவர்களே முக்கியமாக காரணமாக இருக்கலாம், இந்தியாவின் ஏஜென்ட்கள் மூலம் கொலை நடந்து இருக்கலாம் என்று தனது நாட்டு பாதுகாப்பு ஆலோசகர்கள் தன்னிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார். இதை தனது நாட்டின் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் நம்புவதற்கு காரணங்கள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். கனடா மண்ணில் ஒரு கனடா குடிமகனை கொல்வதில் வெளிநாட்டு அரசாங்கத்தின் எந்த ஒரு தலையீடும் இருப்பதாக உறுதியானால் அது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது நமது இறையாண்மையில் ஏற்கொள்ள முடியாத மீறலாகும். சுதந்திரமான, திறந்த மற்றும் ஜனநாயக சமூகங்களின் அடிப்படை விதிகளுக்கு முரணானது. இந்தியா இது தொடர்பான விசாரணையில் ஒத்துழைக்க வேண்டும். இதில் உண்மையை கொண்டு வர வேண்டும். நாங்கள் இது பற்றி தீவிரமாக விசாரித்து வருகிறோம். இதனால் இந்தியா கனடா இடையிலான உறவு முறியும் ஆபத்து ஏற்பட்டு உள்ளது. இந்த திடீர் மோதலால் இந்திய தூதரர்களில் ஒருவரை கனடா அரசு நாட்டை விட்டு வெளியேற்றியுள்ளது. கனடா குற்றச்சாட்டுக்கு இந்தியா கடும் கண்டனம் மற்றும் மறுப்பு வெளியிட்டு உள்ளது. கனடா பிரதமரின் அறிக்கையையும் அவர்களின் வெளியுறவு அமைச்சரின் அறிக்கையையும் நாங்கள் பார்த்தோம். அதை கடுமையாக நிராகரிக்கிறோம் என்று இந்திய மத்திய அரசு கூறியுள்ளது. கனடாவில் எந்த வன்முறை செயலிலும் இந்திய அரசு ஈடுபட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டுகள் அபத்தமானது மற்றும் தவறானது. நாங்கள் ஒரு ஜனநாயகவாதிகள். இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க பொய்யானது என்று இந்திய வெளியுறவுத்துறை தனது கண்டனத்தில் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான கனடா பிரதமரின் ட்ரூடோவின் கருத்துக்களை தொடர்ந்து இந்திய தூதரக அதிகாரி பவன்குமார் ராயை கனடா வெளியேற்றியதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மெலானி ஜோலி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முதல் முறையாக கனடா இந்தியாவின் வெளியுறவுத்துறை தூதரக அதிகாரியை இப்படி வெளியேற்றியுள்ளது. அவர் இந்தியாவின் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பின் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு பிரிவின் தலைவராக செயல்பட்டவர். இந்நிலையில் இந்தியாவும் 5 கனடா நாட்டு தூதரக அதிகாரி இந்தியாவிலிருந்து வெளியேற மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது இரு நாடுகளின் உறவு மேலும் முறிவடையச் செய்யும் என்று மக்கள் சோகத்தில் உள்ளனர்.